உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பேர் கோவிந்தராஜன். நான் வந்து கும்பகோணம், ஊர் வந்து கும்பகோணம். அங்கே உள்ள ஓவிய கல்லூரியில் என்னுடைய டிப்ளமா படிப்பை முடித்தேன். எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால ஈஸியாக அந்த காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து செல்வம், போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு பக்கத்திலே அமைஞ்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அதனால அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. சிறு வயதுலேருந்தே நிறையா ஓவியங்கள், அதாவது நம்ம வீடுகள்லாம் அந்த காலத்தில் திண்ணைகள், பெரிய பெரிய திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகளில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை வரைஞ்சி வைப்பேன், திண்ணை ஓவியம். அதுக்கான அப்ரிஷியேஷன் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை வந்து அந்த காலத்தில் எலெக்ஷன் வந்தது. அப்போ அந்த ஏர் உழவன் சின்னம், அந்த ஏர் உழவன் சின்னத்தை நான் வரைஞ்சேன். பட் எங்கள் ஊரில் இருந்த கட்சி வேறு ஏதோ ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போட்டிருக்கு. அவங்க வேகமாக வந்து, என்ன உங்கள் பையன் இதை வரைஞ்சிருக்கான், எதனால் எப்படின்னா, எல்லாரும் பக்கத்தில் இருக்கலாம், அவன் ஏதோ படத்தை பார்த்து உழவனை பிடிச்சிருக்கு, அதுக்கு வரைஞ்சிருக்கானே தவிர சின்னமோ கட்சியோ அதை பற்றி அவனுக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்க வேணாதான், இது ஜஸ்ட்டு ஆர்ட்டு. அவன் அந்த உழவன் அந்த இதை தூக்கிட்டு போகிற, ஏர் கலப்பையை தூக்கிட்டு போகிற அந்த விஷயம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். டச்சால் இட்டுனா அந்த ஆளுங்க அப்புறம் இது பண்ணாங்க. அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஓவியத்து மேலே தகா நல்ல ஈடுபாடு உள்ளவன். நான் ஆக்சுவலாக காலேஜுக்கு போய் சேர்ந்தேன், அதாவது எக்கனாமிக்ஸ் குரூப்பில் ஆஃப்டர் பியூசி. எங்கள் அப்பா வந்து என்னை அலோவ் பண்ணலை, இது வந்து ஒரு வேறு மாதிரி ஃபீல்டாக இருக்குது, இதில் வந்து எப்படி போய் என்ன செய்ய முடியும். தோஸ் டேஸ் எவ்ரி ஒன் கம்ப்ளீட் த டிகிரி அண்ட் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் தே வில் கோ டு சம் ஜாப். ஒய் யூ ஆர் கோயிங் டு அனதர் பார்த்துங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க எங்கள் அப்பா ரொம்ப போராடினார். பியூசி முடித்தேன், என்னை அலோவ் பண்ணலை. எகைன் பிஏ ஃபஸ்ட் இயர் அலோவ் பண்ணலை, பிஏ செகண்ட் இயர் அலோவ் பண்ணலை, தேர்ட் இயர்லாம் டிஸ்கன்யூ மை பிஏ டிகிரி அண்ட் கேம் டு இந்த காலேஜுக்கு வந்தேன். வந்து காலேஜில் நல்லபடியாக படித்து முடித்து சென்னைக்கு வந்தோம். சென்னையில் ஒரு வாழ்க்கைங்கிறது, ஓவியம் மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கையை தள்ளுறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும், ஒரு வருமானம் வேணும், குடும்பமும் முக்கியம், எல்லாமே முக்கியம். அந்த விதத்தில் ஐ ஜாயின் ஏ ஸ்கூல் ஆஸ் ஏ ட்ராயிங் டீச்சர். அதில் கொஞ்ச நாள் அதில் தான் ஸ்டில் ஐ எம் ஏ ட்ராயிங் டீச்சர். குடும்பம் இருக்கிற டயத்தில் ஓவியத்துக்கான அதை விடக்கூடாது இல்லை. நம்ம எதுக்காக போராடி ஒரு டிகிரியை வந்து விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கோம், அதை திருப்பி விடக்கூடாதுங்கிறதுனால இருக்கிற டயத்தில் பண்ணி இந்த குரூப்பு கிடச்சிது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஷோ ஆல் ஓவர் இந்தியா, அப்ராட் ஆல்சோ ஐ ஹேட் மெனி ஷோஸ் கோயிங் ஆன். இப்போ டெல்லி ஆர்ட் மேலா எப்படி இருக்குது சார் உங்கள் அனுபவங்கள்? டெல்லிக்கு நிறையா முறை வந்திருக்கோம். ஆர்ட் மேலாங்கிறது இது ஒரு பெரிய பெரிய ஒரு எக்ஸ்போஷர் ஃபார் த ஆர்டிஸ்ட் அண்ட் த வியூவர்ஸ் அண்ட் த பையர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த விதத்தில் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் எல்லாம் கலந்து இந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நல்ல ஒரு சரியான ஒரு சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஆல்சோ. உங்கள் ஓவியங்களை பற்றி சொல்லுங்கள் சார், எதை பின்புலமாக வச்சுருக்கோம்? கும்பகோணம்ங்கிறது வந்து கோவில் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட கோவில்களும் அங்கே உள்ள மக்களும். முதல்ல கோவில்களுக்கான நம்ம காலை வச்சாலே கோவில் தான், வெளியில் கால் வச்சாலே கோவில் தான். அதனால் அந்த கோவிலினுடைய பாதிப்புகள், அப்போல்லாம் வெளியில் போய் அவுட்டோர் ஸ்டடின்னு போவாங்க. அதில் நாங்கள் ஐ யூஸ் டு கோ டு ராம்சாமி டெம்பிள், ஐ ஹவ் டன் மெனி ஸ்கெச்சஸ் இந்த ஸ்கல்ச்சர்ஸ் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதனோட பாதிப்பு அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து சைலண்ட் ஸ்டோன்ஸ்னு ஒரு டாப்பிக்கில், அந்த கல் வந்து உயிர் இல்லாமல் கிடந்தாலும் அதுக்குள்ளே எத்தனையோ விஷயம் உள்ளே இருக்குது,
எத்தனையோ பேர் அது மேலே உட்காந்து அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டோரி ராஜா, அது சைலண்டாக இருந்தால் கூட அதில் ஒரு இருக்குங்கிற ஒரு இதில் ஒரு 3x5 ஒரு ட்ராயிங் பண்ணேன். அதுக்கு ஐ காட் ஸ்டேட் அவார்ட்ஸ் இன் 1998. அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் மக்களுக்கு வந்தேன், மக்கள் அந்த சில இதுலேயே கொஞ்சம் மக்களுக்கு வந்து அதில் உள்ள சில மோட்டிவ்ஸ் எல்லாம் அதில் உள்ள விஷயங்களை எடுத்துட்டு நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க நம்ம தெரிஞ்ச இவங்களை அவங்கள அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம்.